அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செல்லி சமையலில் சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை வந்து 6 பட்டை சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய் வந்து 6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நச்சத்திர பூ வந்து 3 எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ரவுங்க வந்து ஒரு 6-7 ரவுங்க அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பிரியாணி எல்லாம் 3 எடுத்து வச்சுருக்கிறேன். சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு போட்டிருக்கிறேன். முன்ன சோம்பு வந்து பொரிஞ்சு வந்துடணும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கம் கம்னு வாசம் வருது. வெங்காயம் வந்து பெருசு பெருசாக நல்லா சன்ன சன்னமாக அறுத்து வச்சுருக்கேன். நெட்டு நெட்டாக பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாக நீட் நெட்டுமாக கட் பண்ணி மல்லித்தலவை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். புதினா வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து அலசி எடுத்து வச்சதுக்கு மரமரம்னு அதிகமாக தெரியிற மாதிரி இருக்குது. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாரி நல்லா வணங்கி வந்துடணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம வணங்கி விடுறோமோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நான் வந்து மிக்ஸியில் போட்டு 2 ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய பெரிய தக்காளியாக 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதோட மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்து போட்டோம்னா நல்லா கிரேவி மாரி சீக்கிரமாக வணங்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை மிளகாய் வந்து 6 மிளகாய் அளவுக்கு அறுத்து சேர்த்திருக்கிறோம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு போடுற மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இது வந்து நிறையா போட்டிங்களா கசக்கும். இப்போ எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ சிக்கன் வந்து நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதிலே சேர்த்துக்கலாம். எலும்பு இல்லாத கறியை எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேயே நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நான் எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்குறேன். எண்ணெய் வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு தான் விட்டுருக்குறேன். அதனால் நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் விட்டோம்னா நல்லா கறி வணங்கி வரும். கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கறி நல்லா வணங்கிட்டுன்னு தயிர் விட்டாலும் விட்டுக்கலாம். நம்ம தக்காளியெலாம் வணங்கின வாட்டி கூட தயிர் விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி கறிக்கு கொஞ்சம் நேரம் வேக விட்டு தான் நம்ம மறுபடியும் தண்ணி விடணும்.
அரிசி வந்து நான் அரை கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்குறேன், பிரியாணி அரிசி. அரை மணி நேரம் ஊற வச்சு ரெண்டு டைம் கழுவி எடுத்து வச்சுருக்குறேன். இது வந்து நாட்டுக்கோழிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப நேரம் நல்லா வதக்கி விட்டுருக்குறேன், ஏன்னா கறி வேணும் இல்லாதனால. நீங்கள் வெள்ளைக்கோழி வாங்கணுன்னா கொஞ்சம் முன்னே கூட அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள் அரிசி சேர்த்தாச்சு. நான் வந்து அரை கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 800 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து 200 மில்லி டம்ளரு, 4 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ எலுமிச்சை பழம் வந்து நான் ஒரு பழம் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன், வேற இல்லாமல். நெய் வந்து இன்னும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கொடுத்துக்கலாம், அப்போ தான் சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாது வரும். இப்போ இது எல்லா பக்கம் நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கியாச்சு, குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். அடுப்பு வந்து அரைத்திட்ட அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு விசில் நம்ம விட்டோம்னா போதும், மீடியமாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா தான் சாப்பாடு தீயாமல் வரும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, ஒரு 10 நிமிஷம் நல்லா குக்கரை ஆட்டோம்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குக்கர் விசில் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.